வணக்கம். இப்ப நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போகிறோம் என்றால், சகல நோய்களையும் தீர்த்து வைக்கும் வாசுகி தீர்த்தத்தை பற்றி தான் இப்ப இந்த வீடியோல பேச இருக்கிறோம். இந்த வாசுகி தீர்த்தம் எங்கே இருக்கிறது என்று இப்போது நாம் பார்க்கலாம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள திருவாடனைக்கு தென்கிழக்கில் 15 கிலோமீட்டர் தொலைவில் திருவெற்றியூர் என்ற ஊர் உள்ளது. திருவெற்றியூர் என்றால் யாருக்கும் தெரியாது, ஆனால் பகம்பரியால் என்றால் சிறு குழந்தை கூட வழிகாட்டிவிடும் சிறப்பு பெற்றது இந்த தலமாகும். அடுத்து இத்தலத்தின் வரலாறு என்ன என்பதை இப்போது நாம் பார்க்கலாம். மகாபலி சக்கரவர்த்தி எதை கேட்டாலும் தருவார். இவரது புகழ் நாளுக்கு நாள் பெருகியதை கண்ட நாரதர் விஷ்ணுவை கண்டு புலம்பினார். அதனால் மகாவிஷ்ணு வாமன அவதாரம் கொண்டு மகாபலி சக்கரவர்த்தியிடம் 3 அடி மண் கேட்டு 1 அடியின் மூலம் விண்ணையும் 2வது அடியின் மூலம் பூமியையும் அளந்தார். அடுத்து 3வது அடியின் மூலம் மகாபலி சக்கரவர்த்தியின் தலையில் கால் வைத்து பாதாளத்தில் அழுத்தினார். அச்சமயம் தர்ம தேவதை மகாவிஷ்ணுவின் கால்களை பற்றி மன்றாடினார். பலி சக்கரவர்த்தியின் பாதாள பிரதவேசம் காரணமாக தர்ம தேவதையின் கோபத்திற்கு ஆளானார் மகாவிஷ்ணு. அவர் கால் பதித்த இடமெல்லாம் புற்று வளர்ந்தது. இதனை கண்ட விஷ்ணு பகவான் செய்வதறியாமல் மதுரை மீனாட்சியிடம் சென்று புற்று நீங்க வழி கேட்டார். அதற்கு மதுரை மீனாட்சி, திருவாடனைக்கு தென்கிழக்கே ஜெயபுரத்தில் உள்ள வாசுகி தீர்த்தத்தில் சூரியோதயத்திற்கு முன்பு நீராடி அங்குள்ள சிவலிங்கத்தை கட்டி தழுவினால் புற்றுகள் மறைந்து போகும் என்று மகாவிஷ்ணுவுக்கு உபாயம் சொன்னாள். அதன்படி மகாவிஷ்ணுவும் வாசுகி தீர்த்தத்தில் சூரியோதயத்திற்கு முன்பு நீராடி சிவபெருமானை நினைத்து அங்கிருந்த கல் ஒன்றை கட்டி பிடித்து கொண்டு நெஞ்சுறுத வேண்டினார். அப்போது அந்த கல்லில் சிவபெருமானும் சக்தியும் காட்சியளிக்க விஷ்ணுவின் புற்றுக்கண் அனைத்தும் நீங்கியது. அடுத்து இத்தலத்தின் சிறப்புகளை பற்றி இப்பொழுது நாம் பார்க்கலாம். விஷ்ணுவுக்கு வெற்றி கிடைத்த இடம் என்பதால் திருவெற்றியூர் என இவ்வூர் அழைக்கப்படுகிறதாம். இங்குள்ள இறைவன் வன்மீகநாதர், இறைவி பாகம்பரியால். அதனால் இவ்வூர் இன்றும் பாகம்பரியால் என்று அழைக்கப்படுகிறதாம். புற்றுகள் நீங்கி மகாவிஷ்ணு குணமடைந்த இடத்தில் வில்வ மரம் ஒன்று உள்ளது. இங்கு உப்பு மிளகு போடுவதன் மூலம் உடம்பில் மறு கட்டி இருப்பின் அவை நீங்கி சுகம் அடைகிறார்களாம். இங்கு சனி பகவான் சன்னதி தனியா உள்ளது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அடுத்து இங்குள்ள வாசுகி தீர்த்தத்தின் மகத்துவம் என்ன என்பதை இப்போது நாம் பார்க்கலாம். இவ்வூரை சுற்றியுள்ள கிராமங்களில் யாருக்காயினும் விஷஜந்து தீண்டினால் விஷம் தீண்டியவரை வாசுகி தீர்த்தத்தில் மூழ்கச் செய்து வேப்பிலையும் விபுதையையும் மருந்தாக தருகிறார்கள். அடுத்த அரை மணி நேரத்தில் உடம்பில் ஏறிய விஷத்தை வாந்தி மூலமாக துப்பிவிட்டு விஷம் நீங்க பெற்று உட்கார்ந்து விடுகிறார்களாம். எங்கள் அறம் சேனலை பார்த்தமைக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தவறாமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்க. நன்றி.